ஹாய், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய காடுங்க. அந்த காட்டில் ஒரு முயல், ஒரு கரடி, ஒரு மான், மூணு வசத்து வந்தது. அந்த மூணு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். கட்டி கட்டி சண்டை மூணு போடனே அந்த மூணு சொல்லிச்சு, நம்ம ரெண்டு மூணு பேர் எல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மான் சொல்லிச்சு, நான் தான் ராஜாவாக இருப்பேன். கரடி, நான் தான் ராஜாவாக இருப்பேன். முயல், நான் தான் ராஜாவாக இருப்பேன். அதுலேயும் சண்டை. உடனே இந்த சண்டை கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு சிங்கம், அது வந்து நோய்வாய்ப்பட்டு இன்னொரு காட்டிலேருந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து, இதால் மிருகத்தெல்லாம் விரட்டி போய் அடித்து திங்க முடியாது அந்தளவுக்கு அது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்க அந்த மாதிரி ஆகிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், இந்த சண்டையில் எழும்பிட்டு எங்கே எங்கே இங்கே சத்தம் அப்படின்னுட்டு எழுந்துச்சிட்டு எழுந்துச்சு. உடனே இந்த மூணும் பார்த்துச்சு, பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி அடிக்கடி சண்டை ஆகுது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னோடனே, நான் இதுக்கு இருக்கேன், நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னோடனே உடனே இதுக்கு பார்த்துச்சு, ஆஹா சிங்க ராஜா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜா, ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் யாராவது சண்டை போட்டிங்கன்னா மரண தண்டனை ஒழிக்கப்படும் அப்படின்னோடனே, அது கரெக்ட் தான் ராஜா, மரண தண்டனை கொடுத்தா தான் பயம் இல்லாமல் பண்ண, ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே ஒரு முயலும் கௌதாரியும் என்ன பண்ணிச்சு, சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொந்து இருந்து அந்த பொந்து, இது யாம் பொந்து தான் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுது. கௌதாரி சொல்லுது, இல்லை இது எங்கள் அம்மா அப்பா கட்டி வச்ச பொந்து, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லுது. இல்லை நான் தான் யூஸ் பண்ணேன், நான் தான் யூஸ் பண்ணேன் சண்டை போட்டுட்டு இருக்க. சிங்கராஜா வந்துட்டார், வந்து என்ன சண்டை அப்படின்னு சொன்னேன், ராஜா ராஜா சண்டை வந்து எங்கள் ரெண்டுக்குள்ளே சண்டை வந்துட்டு, இது ஏன் பார்த்துதான் சொன்னால் அவன் கேட்க மாட்டேக்கான், ஏன் பார்த்தான், சரி நீங்கள் ரொம்ப சண்டை போடுறீங்க, யார் தப்பு பண்ணாலும் மரண தண்டனை அப்படின்னோடனே, ஆ சரி ராஜா, என் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, எங்கேயும் அங்கேயும் பார்த்துச்சு, ரெண்டு வரையும் லபக்குன்னு வச்சு ஆவு அப்படின்னு கட்டிச்சு தின்னுட்டு, மச்ச மிருகங்கள் எல்லாம் பார்த்துச்சு, அட்டா பாவி நம்ம ஃப்ரெண்டை நம்ம தொலைச்சிட்டோமே, ஐயோ ஐயோ இது சிங்கம் சரியான சிங்கமாக இருந்திருக்க, ஐயோ ஐயோ ரெண்டு ஃப்ரெண்டுமே செத்து விட்டானோட ஒரே நிமிஷத்தில், இது இதுக்கு தான் ராஜாவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில் நிறைய பேர் இதே மாதிரி தான், ஏதாவது சண்டை வந்தால் தீர்த்துக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, அதை போய் வக்கீல்கிட்ட போய் சொல்லணும் போவான், அவனுக்கு காசை கொடுத்து 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 மீளாது. அதனால் நம்ம வந்து நிதானமாக நம்மளே யோசித்து இது பண்ணிடுவோம். அதேமாரி டைவர்ஸ் கேஸ்னாலும் அப்படிதான், சின்னதாக வந்து கணவன் மனைவி சேரணும், நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா யாரையாவது வச்சு பேசி சேரணும்னு பார்க்க மாட்டாங்க, டைவர்ஸில் போயிட்டு உடனே இது பண்ணிடுவாங்க, அவன் வக்கீலுக்கு கொடுத்து 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 விளம்பியாது. அதேமாரி சொத்து சண்டையும் அப்படிதான், சொத்து இருக்கிறதே இங்கே 2 லட்சம் தான் இருக்கும், வக்கீலுக்கு நீங்கள் 4 லட்சம் கொடுக்க வேண்டியது வரும், அவன் முடிச்சிருக்கே மாட்டான். அதனால நிதானமாக யோசித்து செயல்படுங்க, ஓகேவா? அன்றைய வேத வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானமாக வீட்டிலேருந்து யோசிங்க, சரியா? எடுத்தோன்னு வக்கீல்கிட்ட போகாதீங்க, காசு அங்கே தான் அள்ளி கொடுக்க வேண்டியிருக்கும், சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா யோசித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி இந்திய நாளில் விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விட்டு சென்ற தானம் நாம் உண்ண முடியாத தானம், நாம் விரும்பும் தானம் அது என்ன? அவர் விட்டு சென்ற தானம் நாம் உண்ண முடியாத தானம், நாம் விரும்பும் தானம் அது என்ன? இதுக்குரிய ஆன்சர் எழுதி அனுப்புங்க கமெண்ட்ல. ஓகே, பாய்.